மன்னாரன் கம்பெனி. கொடங்கொய்யா. இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள ஆரம்பிச்சு இல்லத்தரசிகள் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஒரு ஷாக்ல ஆழ்த்தின ஒரு விஷயம், இல்ல ஒரு துக்கத்துல ஆழ்த்தின விஷயம் அப்படின்னா விஜய் சித்ரா அவர்களுடைய மரணம். பர்டிகுலரா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து யாராலையுமே நம்ப முடியல. இது பேசக்கூடிய விஷயமா, ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு இல்லையா, நீங்க யோசிக்கலாம். ஆனா கட்டாயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேஸா இருக்கிறவங்க கூட நொடியில வந்து தன்னோட உயிரை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம், மிகப்பெரிய காரணம் வந்து இந்த டிப்ரெஷன் தான். அவங்களோட மரணம் பொறுத்தவரையும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு கொடிய நோய் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ இத பத்தி நம்ம இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட முக்கியமா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சூசைட் தான் ஒன்லி சொல்யூஷனா அப்படிங்கறதையும் அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இப்போது விஜய் சித்ரா அவர்களோட மரணம் வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்கு. அவங்க வந்து டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபேஸாக இருந்தாலும் ஒரு முடியல அவங்க உயிர் எடுத்துட்டாங்கன்றதை நம்பவே முடியல. அவங்களோட மரணம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நியூஸில் பார்க்குறப்போ நம்பவே முடியல, என்னன்னு தெரியல. சூசைடா இல்லை என்னன்னு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும். அதை சூசைட் பண்ணுறது தப்பு தான் ஃபஸ்ட்டு. எதுக்காகலாம் பண்ணணும்? லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சூசைட் பண்ண முடியுமா? அதனால சூசைட் பண்ண ஒரு முடிவெடுத்தா யோசிச்சு பார்க்கணும், எதுக்காக பண்ணுறோம் எல்லாம் யோசிச்சு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சூசைடே தேவையில்லை. ஃபஸ்ட்டு இப்படி சூசைடாக இருந்தால் பாவம் தான், எதுக்காக பண்ணணும்னு தெரியல. நம்ம என்ன சொல்ல முடியும் தெரிலண்ணா. இது கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க் ப்ரெஷர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஷூட்டிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா டே டூ நைட்டு ஃபுல்லாக அப்படி அந்த ஷூட்டிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது. நம்ம ஒர்க்குக்கும் அவங்க ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குனா வந்து பிரேக்கே கிடையாது. நம்ம நினைப்போம் சண்டே லீவு போட மாட்டாங்க, சீரியல் நினச்சா கூட அவங்க பார்த்தீங்கன்னா அப்பவும் ஷூட்டிங்லாம் சின்ன வைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் அந்த ஒன் இயர் தான் நல்லா கொஞ்சம் ஒரு ஃபேமுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நிறையா அவங்க வரும், அந்த ஆடும் நல்லா பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க க்ரோத் நல்லா தான் இருந்திருக்கு, இதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா அவங்க இதுக்கும் அவங்க இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் போல்டாக பேசிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. அவங்க திடீர்னு அந்த முடிவு எடுத்துருக்காங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து அவங்க சொல்லிக்கலாம், யார்கிட்டயும் அவங்க சொல்லிக்கலையா. முக்கியமாக என்ன காரணம்னா இப்போ வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவங்களோட இப்போ எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவங்களோட மேரேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கன்ஃபார்மாக தெரியல அந்த அவர் தான் காரணமானுட்டு, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் காரணமானுன்னு தெரியல. ஆனால் ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா திடீர்னு அவங்க இப்படி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு மாதிரியே பண்ணியிருக்கலாம். இப்போ தான் அவங்க எங்கேஜ்மெண்ட் ஆச்சு, ஒரு மூணு நாலு மாதத்து தான் இது மாதிரி திடீர்னு ஒரு சிக்கல் இருந்திருக்குன்னா ஏதோ சம்திங் இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேஸ்லாம் ஏதோ தலைமை இருந்திருக்கு, ஏதோ மார்க் அதெல்லாம் இருந்திருக்குன்னு இருக்காங்க. என்னென்னு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் இப்போ கூட இப்போ பார்த்துட்டு இருக்காங்களாம். அதனால தெரிஞ்சிடும், என்ன தெரிஞ்சிடும். இன்னொரு அவங்க வந்து அந்த காசு தான் பேசும், கண்டுபிடிப்பாங்க இல்லைங்கிறத அந்த காசு தான் பேசும். சம்திங் ஏதோ நடந்திருக்கானா, இதில் வந்து டைரெக்டாக ஒருத்தங்க அவங்க வேணும் பண்ண போகிறதில்ல, ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு. நான் வந்து அவங்களோட பிக் ஃபேன்க்கா. ஆனால் அவங்க இறந்தது வந்து எல்லாரும் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கில் தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவங்க இதுக்கு எதுக்கு பண்ணாங்க யாருக்கும் தெரியல, எதுக்கு பண்ணாங்க தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில் தான் கொஞ்சம். இந்த மரணம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முக்கியமாக இந்த சூசைட்ஸ் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூசைட்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நிறைய பேர் டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு டிப்ரெஷனாக சூசைட் ஒன்று தான் அதுக்கு முடிவுன்னு இல்லை. நிறைய அவங்க ஓவர் கம் பண்ண நிறைய இருக்குது. இப்போது ஜிம்க்கு போகலாம், நிறைய இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இல்லை மம்மி டேடி கிட்ட ஷேர் பண்ணலாம். இந்த டிப்ரெஷன் வந்து ஓவர் கம் பண்ண தான் நம்ம பார்க்கணும். அந்த சூசைட் அதெல்லாம் போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான், லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். எதுக்கு தேவையில்லாமல் சூசைட்லாம் பண்ணிட்டு நம்ம நம்மளே சாவடிச்சுக்கிறது, அது சாவு நம்மளை தேடி வந்தால் அது ஓகே, பட்டு நம்ம போய் தேடி அதை எடுத்துட்டு அதெல்லாம் எனக்கு இதுதான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுங்க, அப்படிலாம் மம்மி டாடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனில் இருக்கும்போது மட்டும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து இன்னும் அதில் வர ஸ்குவாட்ச்லாம் நம்ம படித்து இன்னும் டிப்ரெஷன் ஆகி எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு ஜாலியாக அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஜாலியாக தான் இருக்கணும் லைஃப்பில். அவங்க இதுமாதிரி இன்ஸ்டாகிராமில் நல்லா பார்க்கறதுக்கு ஹாப்பியாக தான் இருந்தாங்க, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கும்போது யாருக்குமே அவங்க கூட உங்களுக்கே டவுட் வர மாதிரி இருந்துச்சு, அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னே தெரியல, டிப்ரெஷனா இல்லை மர்டரான்னு கூட தெரியல ஃபஸ்ட்டு, அதுவே கன்ஃபார்ம் ஆகல தான். ஆனால் டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்குது தான் எல்லாருக்கும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில். நம்ம தான் அதை பேலன்ஸ் பண்ணோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இப்படின்னு தான் ஜாலியாக இருக்கும். இந்த உலகத்தில் டிப்ரெஷன் தான் நிறைய இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது டிப்ரெஷன். ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அதோட அதிகமாக இருக்குது, ஆனால் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான திறமை வந்து யாருக்குமே இல்லை. குறிப்பாக ஒரு கேர்ள்ஸுக்கு இன்னும் நிறைய டிப்ரெஷன் இருக்குது, நிறைய சர்க்கம்டன்ஸ் நிறைய இங்கே வேறு மாதிரி இருக்குதான். எங்களுக்கும் இருக்குது, சாதாரண எங்களுக்கே இருக்குது. ஒரு செலிபிரிட்டி அவங்களுக்கும் இருக்கும், ஆனால் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான தகுதி யாருக்குமே இல்லை. அது முதல்ல கற்றுக்கணும், முதல்ல எல்லாருமே கற்றுக்கினா தான் இந்த வேர்ல்டில் சர்வைவ் ஆக முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். நான் இது நம்மளுக்குள்ளே வந்து இது ஒரு ஏமாற்றமாக கூட
இருக்கலாம், அது உங்களுக்கு அவங்களுக்கு தான் மன கஷ்டமோ, இருந்தாலும் மன கஷ்டம் ஒன்று இருந்தால் கூட வந்து நம்ம வந்து சாதிக்கணும், எல்லாத்தையும் தாண்டி வரணும், அதான் வாழ்க்கை. நம்ம இந்த பெருப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சக்கா துன்பம் கஷ்டம் எல்லாமே நம்ம வரதான் செய்யும். நான் அதை நம்ம மீண்டு வரணும், மீண்டு வந்து நம்ம சாதிக்கணும். யார் எதற்கும் நம்ம வாழ்ந்து காட்டணும், யார் நம்மளை தப்பாக பேசுகிறோம் தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்க வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும். இதுக்கப்புறம் வரவங்களும் அப்படி தான் நினைக்கணும். நம்மளை யார் நம்ம அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம தண்ணி நிமிந்து வாழ்ந்து காட்டணும். நான் அதோடு நல்லாவே இருந்து காட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் சூசைட்ன்றது முட்டாள்தனம், லைஃப்னாலே வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறது தான் லைஃப், அதை ஜெயிச்சுட்டு வர்றதா மனுஷனுடைய ஒரு அதில் லைஃபோட வெற்றி அதில் தான் இருக்குது. ஸோ என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மன அழுத்தமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இப்போ நிறைய வந்து அதுக்குரிய ப்ராப்ளமெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மன அழுத்தம் இருக்குன்னா கோயிலுக்கு போகலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பாட்டுங்க கேட்கலாம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் வரத்துக்கு பண்ணிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சொசைட்டி அப்படின்றதுக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் முட்டாள்தனம் கோழத்தனம் அவ்வளோதான். ஆனால் வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இருக்கிறதே ஒரு லைஃப், அதையும் வேஸ்ட் பண்ண பார்க்குறாங்க அவங்க. எதனா ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் அதுக்காக சாவ பார்க்குறாங்க, அதெல்லாம் எதுவுமே முடிவில்லை. இல்லை ரொம்ப அதிர்ச்சியான விஷயந்தான் அதுவே. நானே நைட்டு பார்த்தேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருந்தாங்க. அப்புறமேட்டு காலைல கூட மெம்ஸில் பார்த்தேன் இன்ஸ்டாவில், அது வந்து அவங்க போட்ட ஸ்டோரி கூட முடியலையா, அதுக்குள்ளே அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம என்ன சொல்கிறது, அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க சூசைடு தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்டேயும் சரி, டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ட கேட்ட வரலையும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு போல்டான அழகான பப்ளியான பொண்ணாக தான் வந்து விஜய் சித்ரா அவர்களை வந்து தெரிஞ்சிருக்கு. இருந்தும் அவங்களோட மரணம் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் கூட வந்து அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது மர்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்ற அளவு வந்து அவங்கள சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மர்டரோ இல்லைனா வந்து அது சூசைடோ அது எல்லாமே வந்து செகண்டரி, பட் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து அவங்க சோகமாக மூஞ்சி வச்சுட்டு எங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப டெப்ரெஸ்டாக இருக்கவங்க கூட வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேஸோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. உங்கள் சுற்றுவட்டாரத்தை எப்பொழுதுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பி தேர் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது டெப்ரெஷனில் இருந்தாங்களா அவங்கள எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரதுன்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் டெப்ரெஷனில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சர்க்கிளில் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வந்து ஷேர் பண்ணுங்கள். 100% டெப்ரெஷனோட கன்க்ளூஷனோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமோட முடிவோ வந்து சூசைட் கிடையாது. எல்லாத்தையும் கான்ஃபர் பண்ணி வாழ்றது தான் வாழ்க்கை. அதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது.